कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयान् वणक्कम उंगल ज्योतिर महाराजन अरिदु अरिदु मानिडराय पिरत्तल अरिदु अदुवुम कून कुरुडु सेविडु नींगी पिरत्तल अरिदिलुम अरिदु एन्रु अवैयार सोन्नार அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில், இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலங்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசி, இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குலநலங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள் மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். கடகராசி வேலைக்கு கடகராசியை பற்றி பார்க்குறோம். இது சந்திரனுடைய ஆட்சி வீடு, காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடு, சரராசின்னு சொல்லுவோம், நீர் ராசின்னு சொல்கிறோம். அப்போ கடகராசினாலே ஒரு சிறப்பான ராசி, ஏன்னா அவரே சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லக்னத்தை வச்சும் பார்க்குறோம், சந்திரனை வச்சும் பார்க்குறோம், சூரியனை வச்சும் பார்க்குறோம், இப்படி மூன்று விதமாக வச்சு பார்க்கும்போது அவரே சந்திரனாகி அவர் ராசிக்காரருங்கிறதுனால சந்திர கடகராசி என்பது ஒரு சிறப்பான ராசி. கடகராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அழகாக இருப்பார்கள், சிவந்த நிறமுடையவர்கள், கண்கள் வந்து சகம் நல்லா அழகாக இருக்கும், உடல் மெலிந்திருக்கும் அப்படிங்கிற அமைப்புண்டு. பெண்களாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடகராசி என்பது நீர்ராசி, சந்திரனுடைய வீடு. அப்போ நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்பவர்கள், கடல் கடந்து போபவர்கள் இவரெல்லாம் இந்த கடகராசியில் பிறந்திருப்பாங்க. கடகராசியில் பிறந்தவங்க ஒரு பொதுவாகவே ஒரு அமைப்பு உண்டு, கடகம் வந்து சரராசின்னு சொல்கிறோம். அப்போ சரராசி என்றால் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கயா அப்படிம்பாங்க. அப்போ ஒரு என்னதுக்கு சுற்றுறாங்க, தொழில் சம்மந்தமாக, ஜீவன சம்மந்தமாக, மக ஏதாவது ஒரு வகையில் இவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீண்ட தூர பயணம், நெடுந்தூர பயணம், இந்த மாதிரி பயணங்களில் இந்த கடகராசி பண்ணுவாங்க. இந்த கடகராசி என்பதே ஒரு சிறப்பான ராசி, அதான் ரொம்ப அழகாக இருப்பாங்க, நீண்ட ஆயில உடையவங்க. ஏன்னா ஆயில் காரகனே அவரே வரங்கிறதுனால நீண்ட ஆயில பெற்றவர்களாக இருப்பாங்க. அரசு துறையில் அதிகமாக இருப்பாங்க, அரசாங்க துறையில் அதிகமாக இருப்பாங்க, அரசியல் துறையிலையும் நிறைய பேர் வந்து இந்த கடகராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னுமா, இந்த கடகராசிக்கு மட்டும் சந்திர சூரியன் செவ்வாய் குரு இந்த 4 கிரகங்களும் நட்பு கிரகங்களாக வந்துடும். சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய 4 கிரகங்களும் நட்பு கிரகங்களாக வரும். இந்த 4 கிரகங்களும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னா ராஜ கிரகங்கள், அரசு சார்ந்த கிரகங்கள். நட்பு கிரகங்களாக வர்றது முக்கியம், அதுவே ராஜ கிரகங்களாக வர்றது முக்கியம். இன்னும் சொல்லணும்னா இந்த ராசிக்கு இந்த கிரகங்கள் வந்து யோகாதிபதியாகவும் வருவாங்க. அதனால தான் கடகராசி என்றாலே ஒரு சிறப்பான ராசி. இந்த கடகராசியினுடைய அமைப்பில் பார்க்கும்போது நம்ம சந்திரனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்தந்த ராசியாதிபதி யாரோ அவரை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம், மற்ற கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அப்போ சந்திரனை இருப்பது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு தான். அப்போ சந்திரன் வந்து 2 இடத்துல இருப்பது நல்லதா அப்படின்னா சந்திரன் 2 இடத்துல இருப்பது நல்லது. இவர்களும் வந்து உயர்ந்த உயர்ந்த உயரமாக இருப்பாங்க,
சிவந்த நிறமுடையவர்கள். சில நேரங்களில் இவர்களுக்கும் கண்கள் சிவந்த மாதிரி இருக்கும், முன்கோபம் அதிகமாக இருக்கும், எதையும் பட்டென்று பேசக்கூடிய குணநலங்கள் உடையவர். ரைட்டோ தப்போ அதை சரியாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணங்களை கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்கள் என்பது ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருப்பது. அப்போ நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் பண்ணலாம், குடும்பத்தோடு நட்பாக இருப்பாங்க, பிள்ளைகளோட அன்பாக இருப்பாங்க, தாயின் தாய் வழி அல்லது தகப்பன் வர்க்கத்தில் நட்புடன் இருப்பாங்க, யாரையும் அனுசரித்து செல்லும் ஒரு மனோபக்குவம் உண்டு. பொதுவாகவே கொஞ்சம் எதிரி கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சாதா சிம்மராசிக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவான். எதிர்ப்பு இருக்கும், ஆனாலும் அந்த எதிரியை வெள்ளம் ஆற்றலும் இவர்களுக்கும் உண்டு, இந்த ராசிக்காரர்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவான். அப்போ இவர் புதன் என்பது பகையாக வர்றவர். பொதுவாக ராசிக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய புதன் என்பது 3-12 கூடியவர், விரையாதி பெரியவர். புதன் நல்ல இடத்துல இருந்தால் கல்வியில் சிறப்பாக இருக்கும். புதன் வலுவாக இல்லை என்றால் கல்வியில் மந்தத்தை ஏற்படுத்தும். அதனால் தொழில் சம்பந்தமான கல்வி இவர்களுக்கு அதிகமாக ஊக்குவிக்கலாம். அப்புறம் அதிகமாக கல்வி படிக்கிறதுங்கிறது பேச்சு திடம் செயல் சிறப்பாக இருக்கும், கல்வி சிறப்பாக இருக்கும். ஆனாலும் கல்வி பலம் என்பது இவர்களுக்கு கம்மியாக இருக்கும். ஆனாலும் அறிவாளியாக சொல்லுவோம், படிக்காத மேதை அப்படின்னு சொன்னால் கூட இந்த கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் மூணில் இருக்கிறது யோகமா அப்படின்னா யோகம்தான். அதனால் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்கள் சார்ந்து அதே புதன் வந்து 3 அமர்ந்து இருந்தபோது யோகம்தான் அப்படிங்கிறதுனால சிறப்பாக இருப்பாங்க, யோகத்தை கொடுப்பாங்க, சகோதரர்களில் ஓரளவுக்கு நற்றுமை இருக்கும், நண்பர்களோடு அதிகமான இருக்கும் இணைப்புகள் இருக்கும், அதிக நண்பர்களை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க, தைரியம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சந்திரன் வந்து புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால தைரியம் ஓரளவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 4 இடத்துல அமர்ந்தால் சந்திரனாக 4 இடத்துல இருந்தால் நல்லது தானா? நல்லது தான். 4 இடம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால தாய் வழி உறவுகள் இருக்கும், தாய்க்கு யோகத்தை கொடுக்கும். அப்படின்னா தாயினுடைய பகை வந்து கொடுக்கும், தாயினுடைய யோகம் உண்டு. ஆனாலும் உடல்நலத்தில் தாயினுடைய சிறு சிறு பிரச்சனைகள் இந்த இவர்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நாளை சந்திரன் தான் வீடு மடைகள் யோகம் உண்டு அப்படிங்கிற உண்டு, ஒழுக்கத்துடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4 அதிபதி லக்கணத்தோடு இருந்தால் அதுவும் ஒரு கணக்கில் இருக்குது. எதையும் பொதுவாக நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, எதையும் சீக்கிரம் நம்ப மாட்டார்கள். அதை ஆராய்ந்த பிறகே ஒரு விஷயத்தை நம்பணும்னா அவர்களுக்கு இந்த குணாசியங்கள் அவர்களுக்கு இருக்கும். அதனால் ஆஞ்சி ஆராய்ந்த பிறகுதான் நம்புவார்கள். எதையும் எடுத்த எடுப்பிலேயே நம்பக்கூடியவர்கள் அல்ல அப்படிங்கிறது இந்த ராசிக்காரருடைய அமைப்பு. அப்போ 5 செவ்வாய் வீட்டில் அமர்ந்தால் செவ்வாயினுடைய வீடு நீச்ச வீடாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீச்ச வீடு. அப்போ நீச்ச வீட்டில் அமர்ந்திருந்தால் உடல் உபாதைகள் உண்டு அப்படிங்கிற உண்டு, தாயினுடைய தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, தாயாதி வர்க்கங்களுக்கு பகையை குடிக்க உண்டு, தாயினுடைய இடத்துலேருந்து நின்று தூரத்துக்கு செல்ல அமர்ந்து இருப்பாங்க. நீச பங்கு அடைஞ்சிருந்தால் யோகத்தை கொடுக்கும், நீச பங்கு அடையலைன்னா சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திரன் என்பது 5 இடத்துல வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் பூர்வீக சொத்தில் சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இடமாற்றத்திலிருந்து மாறி உட்கார்ந்தால் இவர்களுக்கு நன்றாக இருக்கும். அப்போ புத்திர சந்தானம் என்பது இவர்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிற உண்டு. தெய்வர்கள் இருக்குமா அப்படின்னா தெய்வ நம்பிக்கை அதிகமாக உண்டு, தெய்வர்கள் உண்டு இவர்களுக்கு. இப்போ 5 இடம் என்பது வலுப்பெற்று உட்கார்றார், நீசபம் கடைஞ்சிருந்தால் இன்னும் அருமையான யோகம், பூர்வ புண்ணிய பலன்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். 6 போய் மறைஞ்சால் பகை பெற்று அமைச்சார் அப்படின்னா நட்பு விடுதான் இருந்தாலும் சந்திரன் 6 அமர்வது சற்று தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ தாய் வழி அல்லது தாயாரிடமிருந்து பிரிந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தூரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. தாயோடு சில நேரங்களில் பகை, தாயாதி வர்க்கங்களோடு பகையை பாராட்டக்கூடியவர்கள், சற்று எதிரிகளை அதிகமாக கொண்டவர்கள், உடல்நலத்தில் சிறு சிறு உபாதைகளை உடையவர்கள், சில நேரங்களில் சில அங்கங்களில் சில கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது 3, 6, 8, 18, 12 அல்லது 18 வயசு வரும் காலகட்டத்தில் இந்த அமைப்பில் இவங்க இருப்பாங்க. அப்போ 7 சந்திரன் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி 7 அமர்ந்திருந்தால் சிறப்பான யோகம், சொந்தத்தில் கல்யாணம் நடக்கலாம், சொந்தத்தில் திருமணம் நடக்கும். சில நேரங்களில் மாற்றுத்துறையிலும் மாற்று வகையிலும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தன் மனைவியை தானே தேடிக்கொள்ளும் வாய்ப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ சந்திரன் 7 இருந்தால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
பெண்களிடம் வந்து ரொம்ப கவனமோடு செயல்படணும். அப்போ சொந்தத்தில் திருமணம் நடத்தலாமா அப்படின்னா நீண்ட தூரத்தில் திருமணம் நடத்தினா நல்லாயிருக்கும், நேரடி சொந்தத்தில் வராது. இந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கு இந்த 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 தூரம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா இந்த இவர்களுக்கு இந்த மாதிரி திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். அப்போ மனைவியோட நட்பு ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்களா, சிறப்பான மனைவி கிடைக்குமா, அல்லது கல்வியில் உயர்ந்த கல்வி படித்தவங்க கிடைப்பாங்க அப்படிங்கன்னா கல்வியில் வந்து உயர்கல்வி பெற்ற மனைவிகள் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனைவியை பார்ட்னருங்கிறதுனால மனைவி மூலியமாக தொழில் செஞ்சாங்கன்னா அல்லது மனைவி பேரில் இவங்க தொழில் செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ ஜீவனசாம் வந்து அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் மறைஞ்சால் அது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் எட்டில் இருப்பது அவ்வளோ சிறப்பல்ல, ஏன்னா ராசியாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் அவரவர் ராசிக்கு அவர் அந்த கிரகம் மறைவு பெற்றால் உடல்நலத்தில் சில உவாதைகளை கொடுக்கும். அங்கே அங்கே சந்திரன் பகை பெற்று உட்கார்றார் அப்படிங்கிற மாதிரி, அதனால் சுபர் பார்வை இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். இதை தோஷம்னே சொல்லுவாங்க, இதுதான் பாலர் தோஷம்னு சொல்லுவாங்க. இப்போ இளம்பிள்ளையில் இருந்தால் 3 வயசு 6, 8, 12 வயசு முடிகிற வரைக்கும் பாலரிச தோஷம் தாய்க்கு ஆகாது. சரி, இது என்ன பண்ணுறது? பொதுவாக 8 சந்திரன் இருக்கிறப்பங்க அம்மன் வழிபாடு பண்ணிகிட்டே வரணும், அதாவது பௌர்ணமி தோறும் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாங்கன்னா இந்த தோஷம் விலகிடுங்க. அதனால் இந்த பௌர்ணமிக்கு விரதம் இருந்து அம்மனை வழிபடுங்க, இந்த 8 சந்திரன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ 9 இடத்தில் இருப்பது யோகமாக அப்படின்னா சந்திரன் வந்து 9 இடத்துல இருப்பது ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாயாதி தகப்பன் வர்க்கத்தில் யோகத்தை கொடுக்கலாம், தெய்வர்களுக்கு தாராளமாக கிடைக்கும், பூர்வ புண்ணிய பலன் உண்டு, பாக்கிய யோகங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உண்டு. இடம் மனைகள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் நிறைய சொத்துக்களை வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 9 இடத்துல இருக்கிறது தெய்வர் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க, பூர்வ புண்ணிய பலன் உண்டு, அதாவது கோயிலை வந்து புதுப்பிக்கிறது, தர்ம காரியங்கள் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது போன்ற விஷயங்களில் வந்து இவங்க தாராளமாக பண்ணுவாங்க. அப்போ ராசிக்கு 10 இடத்துல இருப்பதும் யோகமே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 10 இடத்துல இருப்பது அருமையான யோகம். அப்போ அரசு துறையில் இவங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, அரசு சார்ந்த பணிகளில் இருப்பாங்க, உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அதுவும் சொல்ல போனோம்னா மிலிட்ரி, இராணுவம், கப்பல் துறை இந்த மாதிரி துறையில் இவங்க இருக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்பு உண்டு. என்ஜினியர் சம்மந்தப்பட்ட துறையில் இவங்க தாராளமாக படிக்கலாம். இப்படி படித்தாங்கன்னா இவங்க அரசு உத்தியோகத்துக்கான பவர் கட்டாயம் உண்டு. அதுவும் சந்திர திசை அல்லது செவ்வா திசை அல்லது சூரிய திசை இந்த மாதிரி குரு திசை இந்த மாதிரி திசைகள் இவர்களுக்கு நடைமுறையில் இருந்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெருத்த யோகம் என்றே சொல்லலாம். இப்போ 10 இடத்துல லக்னாதிபதி அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம், ரொம்ப உழைப்பாளியா அப்படின்னு சொன்னால் அவர் லக்னாதிபதி 10 இடத்துல வரும். எப்பயுமே யாரையுமே நம்பி இவங்க இருக்க மாட்டாங்க, மற்றவங்களை நம்பி இவங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இவங்க வேணால் மற்றவங்களுக்கு உதவலாம், மற்றவங்க உதவியை இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்து உச்சம் பெறுவது மிகப்பெரிய ராஜயோகம் சொல்லுவாங்க. தாய் வர்க்கம் சிறப்பாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், எதையும் துணிந்து செயல்படும் ஆற்றல் உடையவர்கள், மிகவும் சிவந்த நிறமுடையவர்கள், அழகாக இருப்பவர்கள். ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்கிற ராஜயோகம் தானே, ராசியாதிபதி உச்சம் பெறுவது என்பதே ராஜயோகம். இந்த ராசிக்காரர்களுக்கு 11 இடத்துல சந்திரன் உச்சமாக இருப்பார் இருந்தால். அப்போ சந்திரன் உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம், தெய்வரெல்லாம் நிறைய இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், எதையும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப மாறமாட்டாங்க அப்படின்னா அந்த சந்திரனுடைய பலத்தை வச்சு தான் எல்லாம் சொல்கிறோம். சந்திரன் சரியாக இருந்தால் மனம் சரியாக இருக்கும். இப்போ 12 இடத்தில் சந்திரன் இருப்பது சற்று உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீண்ட தூரத்தில் இருப்பாங்க, இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்க, விரைவு செலவுகளை நிறைய பண்ணுவாங்க, அதை சுப செலவாகலாம் மாற்றிக்கணும். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற. அப்போ அந்த ஒரு ராசிப்படி ஒரு அந்த ராசியாதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பலனை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சுபக்கிரக பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் இந்த அமைப்பில் இந்த இடத்துல இந்த மாதிரி குணநலங்களை இவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அந்த கிரக நிலைகளை வாய்த்தே சொல்லிவிடலாம். நன்றி.
Thank you.